அந்த கூட்டணியில் அவங்கள வச்சதுனால தான் தோத்தாங்கன்னு சொன்னா யாரை வச்சா ஜெயிக்கலாம்? பாரத பிரதமர் மோடி அவர்கள் இவர்கள் பள்ளர்கள் அல்ல மள்ளர்கள், வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் இருவரும் ஒரு தாய் மக்கள்கள். நிதர்சன உண்மை அதிமுக கூட்டணி இருக்கின்ற தேவேந்திர குல வேளாண் கூடிய வழக்கை தடுப்பதற்காக இன்று ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரித்த காரணத்தினால் தோல்வியிட்டார்களே ஒழிய தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் என்று சொன்ன திமுகவும் இலவசமாக வாக்கெட்ட திமுகவும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய தலைமையில் இருக்கின்ற என் முருகன் அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் பேரில் தான் இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி பின்னடைவடைந்து துணை சபாநாயகர் துரைசாமி அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அது ஒரு இனப்பாசம். தேவேந்திர குல வேளாளர்கள் ஜெயிக்கக்கூடிய தாராபுரம் தொகுதிகளில் அவர் போட்டிடுறாரு. ஏன் சங்கரியில் போட்டியிருக்கலாமே? நாமக்கல்ல வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் மீடியாவில் சிறப்பு நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா மலர் நாடின் செயல் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சோலை பல்லவேந்திரன் அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக்கழகம் தோல்விக்கு காரணம் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயம் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? இது தோல்வின்னு சொல்ல முடியாது. தேவேந்திர குல வேளாளர்களுடைய இயக்கங்கள் அல்லது சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்லணும். அதே போல் வன்னியர் சமுதாயத்தினால்தான் தோற்ற அதிமுக கூட்டணி தோற்றது என்று சொன்னால் அது ஒரு பிரமையை உருவாக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த கூட்டணியில் அவங்கள வச்சதுனால தான் தோத்தாங்கன்னு சொன்னால் யாரை வச்சா ஜெயிக்கலாம்? யாரை வச்சா ஜெயிக்கலாம்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கூட்டணிகளில் வலுவாக இருந்தாங்க கடந்த தேர்தலில், அந்த ஈஸியாக ஜெயித்தாங்க. கடந்த இரண்டு முறையும் ஜெயித்து ஆட்சி அமைத்தாங்க அதிமுக. இன்று அதிமுக பாஜக கூட்டணியை இன்று அனைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் கடந்த 40-50-100 வருட காலமான கோரிக்கைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய வேதனை, உள்ள குமுறல், அதற்கு அணைப்போடுகின்ற வகையில் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் இவர்கள் பள்ளர்கள் அல்ல மள்ளர்கள், ஆம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்கின்ற வரலாற்று உண்மையை அறிந்து கொண்டார்கள். கடந்த 2015 மதுரையில் பிரகடனம் பண்ணுகின்ற பொழுது அமித்ஷா அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறை தெரிந்தார்கள். அந்த வரலாறை தெரிந்து வரலாற்றை கொண்டு சென்ற பெருமை பேராசிரியர் ஈரா சீனிவாசனுக்கு உண்டு என்று சொன்னால் மிகையாகாது. அருமைக்குரிய சகோதரர் தங்கராஜ் மூலியமாக குருமூர்த்தியை சந்தித்து அவர்கள் மூலியமாக மோடி அவர்களிடம் திரு உயர்திரு அமித்ஷா அவர்கள் நம்முடைய வரலாற்று உண்மையை பெருமைகளை எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு இடங்களிலுமே தேவேந்திர குல வேளாளர்களை குறிப்பிடாமல் எந்த கூட்டத்திலையும் மோடி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு ஒரு வரலாற்று பெருமை மிக்க, வரலாற்று சிறப்பு மிக்க, வரலாற்று வீரமிக்க இந்த சமூகத்தினுடைய அத்துணை திறமையான ஒரு சமூகம் ஏன் எசிப்பட்டியில் இருக்கின்றது, அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், அவருடைய திறமைகள் அனைவருக்கும் தெரியப்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்று தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை ஆதரித்தார்கள். வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் இருவரும் ஒரு தாய் மக்கள்கள். நிதர்சன உண்மை. அதை பொறுக்க முடியாத இவர்கள் இணைந்தால்
இந்த திராவிடம் என்று அலர்கின்ற மக்கள்கள் இவர்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும், அவர்களுடைய கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இதை வலியுறுத்தி தெருவில் போகிற போக்கில் அவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி பாமகவும் தேவேந்திர உள்ள வேளாளர்களை அதிமுக கூட்டணியில் வச்சதுனால தான் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொன்னால், வெற்றி அடைவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, தோல்விக்கு இது ஒரு காரணம்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், தென் மாவட்டங்களில் அத்துணை மக்களும் ஒன்று சேர்ந்து என்று வரலாற்றை மீட்கின்ற அளவிற்கு இன்று மோடி அவர்களுடைய கரத்தினை வலுப்படுத்துகிறார், அவருக்கும் எடப்பாடி அவருடைய கரத்தினை வலுப்படுத்துகின்ற அளவிற்கு இன்று அதிமுகவிற்கு தான் ஒட்டுமொத்த வாக்குகளை அளித்தார்கள். வேளாளர் பேர பட்டத்தை கொடுத்தனாலதான் வந்து அதிமுக தோல்வி அடைச்சு அப்படின்னு திருமாரன்ஜி சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது திருமாரன்ஜி அவர்கள் வந்து அவருடைய பேட்டி நானும் பார்த்தேன், சகோதரர் சொல்கின்ற இதில் என்ன அப்படின்னு சொன்னமாக, விருதுநகர் தொகுதியில் பிஜேபி தோத்துருச்சு, திருச்சூரில் 40,000 வாக்கு வாங்கினாங்க, 40,000 வாக்கில் வந்து தேவேந்திரோட வாக்குகள் அதிகமாக இருக்கு, அவங்க போட்டிருக்கலாம், அங்கே எஸ்ஆர் தேவர் தோத்துருக்கிறாரு அப்படின்றதான் சொல்கிறார். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இன்று ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்த காரணத்தினால் தோல்விட்டார்களே ஒழிய, தேவேந்திரனுடைய வாக்கு தேவேந்திரன் கரெக்டாக போட்டான், அவனுடைய கோரிக்கை நிறைவேறணுமல்ல, அதனால் நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இன்றைக்கி விருதுநகரில் பெண்டகன் தோத்தாருக்கு காரணம் என்ன? அங்கே சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, திடீர்னு ஒருத்தர் அங்கே போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதை சிறப்பாக செஞ்சுருக்கணும், அது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே மதுரை வடக்கில் திடீர்னு போட்டாங்க, நேற்று டிஎம்கேல இருந்தாலும் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி வந்த சரவணன் போட்டாங்க, ஆனால் அந்த தொகுதியில் அதிகமாக வேலை பார்த்த பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் தான் அங்கே போட்டிடுவார்கள், ஜெயிப்பார்கள்னு சொன்னால், ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய வாக்குகளையும் தேவேந்திரனுடைய வரலாறையும் நன்கு தெரிந்தவர் பேராசிரியர் அவர்கள், அவர்களை போட்டிருந்தால் இன்றைக்கி முன்னெடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி தாராபுரம் தொகுதியில் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தான் அத்தனை அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே தேவேந்திர உள்ள வேளாளர்கள். ஆனால் இன்று பாஜகவினுடைய தலைமையாக இருக்கின்ற எல் முருகன் அவர்கள் அந்த தொகுதி தான் வேணும்னு சொல்லி நின்று தோல்வியை தழுவினார், அது ஒரு பின்னடைவு. அதிமுகவினுடைய கூட்டணியில் இன்னும் வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிகவை சேர்த்துருக்கலாம், தேவேந்திர குல வேளாளர்களுடைய சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன அமைப்புகள் என்று சொன்னால் நம்ம மிகப்பெரிய அமைப்புகளாக இருக்கின்றவர்களை மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது, அவர்களையும் ஒரு இணக்கமான வழியில் கொண்டுட்டு வந்து அதை பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னொரு அதில் ஒரு இது என்னாச்சுன்னா, இன்றைக்கி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் மாதிரி இன்றைக்கி எந்த தலைமையை நம்ம ஆதரிக்க முடியும், இன்றைக்கி எடப்பாடியை ஆதரிக்கலாமா, இன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரிக்கலாமா, இவர் கூட இருக்கலாமா அப்படின்னு இரட்டை தலைமை, அதில் ஒரு ஒரு சுணக்கம் மக்கள் இருந்துச்சு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளில். ஆமாம், அவங்க நம்முடைய இப்போ பொலிட்பரவில் வரல, இல்லை அவங்க வந்து இந்த கோரிக்கை எதுவும் பண்ணல, இல்லை இன்னைக்கு வந்து முதல்ல ஓட்டெல்லாம் வந்து திருமாரண்ணனோட சமூகம் பிரிச்சுட்டு இன்னைக்கு திட்டமிட்டு தேவேந்திரன் சொல்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்னா, குப்புற விழுந்தாலும் மீசையில் மன்னர் ஓட்டலை அப்படின்னு சொல்கிறது தானே காரணமாக இருக்கும், அரசியலில் பெரிய காரணம் ஒன்றும் இருக்க போகிறாது. நாங்கள் ஏன்ட கிடச்சி தான் நான் பெருசாக செஞ்சுருப்பேன், ஓன்ட்ட கிடச்சிருக்கு அதனால் நீ தோத்துட்டேன், இது வந்து ஈஸியாக சொல்கிறது தானே, அது ஒரு பெரிய அம்மையார் காலகட்டங்களே வந்து முக்கலத்தூர் சமூகத்துக்கு வந்து அதிகமான நல்ல விஷயங்கள்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா செஞ்சுருந்துருக்காங்க, இன்னைக்கு அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் அந்த கட்சிக்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு இதே அந்த சமூக சார்ந்தவங்களாம் வந்து பாலில் சத்தியமெல்லாம் வாங்கினாங்களா, தெய்வ அண்ணா திராவிடங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு, அப்படி இவ்வளவு தூரம் அவங்க சமூகத்தில் உள்ளவங்களே வந்து அதிமுகவை தோற்கடிச்சு விட்டு இன்னைக்கு திட்டமிட்டு அந்த திருமாவளவன் ஏன் வந்து தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை வந்து குற்றஞ்சாட்டம்னா என்ன காழ்ப்புணர்ச்சி அவரு? இல்லை இல்லை, அது காழ்ப்புணர்ச்சின்னு அதை சொல்ல முடியாது, திருமாரன்ஜி சொன்னதில் வந்து நீங்கள் அது ஒரு பக்கத்தை எடுக்கிறீங்க, திருமாரன்ஜி சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர தேவர்கள் எல்லாமே நீங்கள் இணக்கமாக போட்டிருந்தீங்கன்னு சொன்னமாக்கும் இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற சரவணன் வந்து மதுரை வடக்கில் ஜெயிச்சிருப்பார், சரிங்களா?
அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அத்தனை அதிமுக வேட்பாளரும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க தேவேந்திர உள்ள வேளாளர்கள் போடலை. அவங்க வந்து பாமகவும் இவங்களும் வந்து கடைசியில் 10.5% இடஒதுக்கீடு கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால தான் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்றது அவங்களுடைய மக்களுடைய குரல் அவர் பேசுகிறார். சரிங்களா? ஆக இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து நான் சொல்கிற குற்றச்சாட்டு என்பது வந்து அவர் பிஜேபியில் தலைமை வந்து பொதுப்படையான தலைமையாக இருந்திருந்தால் என்று வந்து நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும். எங்களுடைய வாக்குகளை வந்து இலவசமாக வாங்கின திமுக இன்றைக்கு வந்து பின்தள்ளி விட்டு இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இரட்டை, அதாவது இரண்டு கண்களை போன்ற இரண்டு கோரிக்கைகள், ஒன்று தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற அரசாணை, மற்றொன்று பட்டியல் வெளியேற்றம். ஒன்று கிடைச்சிருச்சு, இன்னொன்று இனி வரும், கிடைத்துவிடும். இது லட்சியம், அது நிச்சயம். பாஜக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணையை முன்னெடுத்து தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசப்பட்டது. ஆனால் இதே பாஜக 20 வந்து ஒரு தொகுதியிலோட தேவேந்திர ஒதுக்கப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. பரமக்குடியிலோட வந்து பாஜகவோட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளோ நாள் பாரதிய ஜனதா கட்சி உழைச்சிட்டு எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அட்லீஸ்ட் இந்த தொகுதியாக கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த தான் எதிர்பார்க்குறேன். அதாவது தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் என்று சொன்ன திமுகவும், இலவசமாக வாப்பெற்ற திமுகவும், அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய தலைமையில் இருக்கின்ற எல் முருகன் அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் பேரில் தான் இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி பின்னடைவடைந்துவதற்கு காரணம். சரிங்களா? இன்றைக்கி வந்து எஸ்சி அணியில் இருக்கின்ற தலைவர் பரமக்குடி கூட கேட்டிருந்தார், அவர் கொடுத்துருக்கலாம் தேவேந்திர குல வேளாளர்கள். சரிங்களா? அவர் கிடைக்கல. ஆனால் அதே மாதிரி தொடர்ந்து தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு எந்த வாய்ப்புமே அளிக்கலை, எந்த தொகுதிகள்லையுமே யாருக்கும் கிடைக்கல. அது ஒரு பின்னடைவு. என்னடா நம்ம ஓட்டு அவங்களுக்கு போடுவோமா, ஆனால் வந்து நம்முடைய வேட்பாளர்களாக பிஜேபியிலேருந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏமாத்திர வேலை போல. அப்போ மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் டோட்டலி இவங்க ஏமாத்துறாங்க, அதுதான் நிதர்சனம் உண்மை. இன்றைக்கி வந்து அவர் தன்னுடைய சாதியைச் சேர்ந்த, நேற்று அதிமுகவிலேருந்து இதுக்கு திமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த துணை சபாநாயகர் துரைசாமி அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு, அது ஒரு இனப்பாசம். தேவேந்திர குல வேளாளர்கள் ஜெயிக்கக்கூடிய தாராபுரம் தொகுதிகளில் அவர் போட்டியிடுறாரு. ஏன் சங்ககிரியில் போட்டியிருக்கலாமே, நாமக்கல்ல போட்டியிருக்கலாம்ல, செய்யலை. ஏன்னா அரசியல் அதிகாரங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பிடித்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் கூட இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ மதுரையில் இருக்கின்ற பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் எனக்கு நன்கு அறிவோம். கடந்த இத்தனை வருட காலமாக அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து இன்னையுடைய தேவேந்திர குல வேளாளருடைய வரலாற்றை எல்லாம் நன்கு தெரிந்தவர். அப்படி தெரிந்த அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாநில தலைமை கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் இன்றைக்கி ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கார், பண்ணார், நல்லாவே எனக்கு தெரியும். அப்படியாக வந்த மாநில தலைமை அவர் கிடைச்சிருந்தால் நிச்சயமாக வாங்கின தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எந்தெந்த ரிசர்வ் தொகுதி இருக்கோ அல்லது பொது தொகுதி கூட வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள், அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா இருக்கின்ற காலத்தில் தலித் எழில்மலையை திருச்சியில் பொது தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்து ஜெயிக்க வச்சு மத்திய அமைச்சராக அழகு பார்த்தவர்கள் இல்லையா? அது போல இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் தென் மாவட்டங்களில் எத்தனையோ பேரை நம்ம வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். இன்றைக்கி விருதுநர் தொகுதியில் வந்து பிஜேபி தோத்துருக்குன்னு சொன்னால், அங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை தான் நிற்கிறாங்க. நம்ம மக்களுக்கு யாருக்குனாலும் ஒரு ஆதங்கம் கிடைச்சிருக்கலாமே. ஏன் இன்றைக்கி நாகர்கோவிலில் இருக்கின்ற காந்தி ஜெயிக்கிறாரு, திருநெல்வேலியில் இருக்கிற நயினார் ராஜேந்திரன் ஜெயிக்கிறாரு, விருதுநகரில் இருக்கின்றவர் தோற்கிறாரு, மதுரை தோற்குது அப்படின்னு சொன்னால், கட்டமைப்புகள், சாதிய கட்டமைப்புகள், கட்சி கட்டமைப்புகள், அதை மீறி அவங்க தோற்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் சொல்கிறது, இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய மாநில தலைமை மாறி இருந்திருந்தால் நிச்சயமாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக இன்றைக்கி அத்தனை வாக்குகளும் அங்கே விழுந்திருக்கும். இன்றைக்கி ஐயா முதல்வர் எடப்பாடி அவர்கள் அவருடைய கொங்கு மண்டலத்தில் எந்த தொகுதியிலையும் அத்தனையுமே ஜெயித்தாங்க.
இன்றைக்கி அதே மாதிரி வந்து இங்கே இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள், இரட்டை தலைமையில் இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தேவேந்திரவுள்ள வேளாளர்களை போன்ற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணசாமி அவர்களையும் திரு ஜான்பனின் அவர்களையும் கையில் வச்சுருந்தாங்க இல்லையா? அதுபோல் இயக்கங்கள் பல்வேறு வகையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு வந்திருக்கலாமே. நான் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பல்வேறு போராட்டங்கள், சுபா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 23 போராட்டங்கள், 23 ஆர்ப்பாட்டங்கள், 18 உண்ணாவிரதங்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, 4 மேனையும் பொழுதுரு வண்ணம் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பட்டியல் வெளியேற்றம், நாங்கள் பல்லர் அல்ல மல்லரம் மன்னர், எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல முன்னுரிமை வேண்டும், அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தணும். அப்படி இருக்கின்ற அமைப்புகளை கையில் எடுக்கணும். உளவுத்துறை உங்கள் கையில் இருக்குல்ல, கூப்பிட்டு கேட்டு எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம்ல, செய்யலை. ஏன்னா அவங்கவுங்க என்னென்னா தனக்கு வேண்டியவர்கள், தன்னுடைய இது, தன் கட்சியை யாரும் பார்க்கல. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்சியை யாரும் பார்க்கல, சமுதாயத்தை யாரும் பார்க்கல. அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அப்படி பார்த்துருந்தார்களே ஆனால் நிச்சயமாக கொங்கு மண்டலம் போல இந்த தென் மண்டலங்கள் நிச்சயமாக அமோக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஒரு என்னுடைய வாக்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விழுந்தது நிதர்சன உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்று தென் மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வாக்குகளை இப்போ எண்ணி பாருங்கள். அவருடைய வாக்குகள் அத்தனையுமே, அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே அவருக்கு தான் போட்டிருக்காங்க ஒழிய இங்கே அதிமுக கூட்டணிக்கு போடவில்லை. இன்னும் கடின உழைப்பு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எடுத்திருந்தா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வல்லமையை, ஒரு மாற்றத்தை காமிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு, இது முடிவல்ல, இது ஆரம்பம். வருகின்ற ஒவ்வொரு தேர்தல், நீ உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, பாராளுமன்ற தேர்தல் இருக்குது, நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, நாங்கள் தேவேந்திரவுள்ள வேளாளர்கள் உண்மையானவர்கள், நம்பிக்கையானவர்கள், நாணயமானவர்கள் அப்படின்றதை நிரூபிக்கிற காலகட்டம் வெகு தொலைவில்லை. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.